விரைவு செய்திகள். விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் கடந்த ஆண்டு 9500 கோடி ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் நடப்பாண்டு 11500 கோடி ரூபாய் அளவில் பயிர்க்கடன் வழங்க முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை, துடியலூர் கூட்டுறவு விவசாய ஸ்தாபனம் ஆகிய இடங்களில் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா நிவாரண நிதி கிடைக்கப் பெறாதவர்களுக்கு இம்மாத இறுதிக்குள் வழங்கிட அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். சிறுபான்மையினரின் மத வழிபாட்டு தலங்கள், நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தால் அவற்றை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நல ஆணையத் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆணையத்தின் சார்பில் முதல் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சிறுபான்மையினர் மக்கள் பிரதிநிதிகள் கல்விக் கடன், தனிநபர் கடன் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்த கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்தார். கலோல்ஷலா சிறுகோள் ஆராய்ச்சி திட்டத்தின் கீழ் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகளைச் சேர்ந்த 16 மாணவர்கள் 8 சிறுகோள்களை கண்டறிந்ததற்காக சர்வதேச வானியல் ஆராய்ச்சி கூட்டமைப்பு தற்காலிக அந்தஸ்தை வழங்கியுள்ளது. ஹார்டின் சிமன் பல்கலைக்கழகத்தில் இயங்கும் சர்வதேச வானியல் ஆராய்ச்சி கூட்டமைப்பு முதற்கட்ட கண்டுபிடிப்புகளை உறுதி செய்து வாழ்த்து தெரிவித்துள்ளது. இதன் மூலம் விண்வெளி அறிவியலாளர்கள், வானியலாளர்கள் மற்றும் விண்வெளி வீரர்களுடன் கலந்துரையாடும் வாய்ப்பையும் இந்த மாணவர்கள் பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று காரணமாக பள்ளிகள் திறக்கப்படாமல் இருப்பதால் சத்துணவு கிடைக்காமல் மாணவர்கள் பாதிக்கப்படுவதையடுத்து கிராமப்புறங்களில் தொடக்கப் பணிகளை மீண்டும் திறப்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. சத்துணவு திட்டம் மூலம் வழங்கப்படும் ரேஷன் பொருட்களை மாணவர்களின் பெற்றோர்கள் பொருளாதார பாதிப்பு காரணமாக வெளிச்சந்தையில் விற்பனை செய்வதாக வாதிட்டார். இதனால் அங்கன்வாடி மையங்களை மீண்டும் திறந்து மாணவர்களுக்கு சத்துணவு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதுகுறித்து அரசின் கருத்தை அறிந்து நீதிமன்றத்தில் தெரிவிப்பதாக தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் கூறினார். இதைக் கேட்ட நீதிபதிகள், கொரோனா தொற்று பாதிப்பு குறைந்துள்ளதால் கிராமப்புறங்களில் உள்ள ஆரம்ப பணிகளை திறப்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார். இதுகுறித்து அடுத்த விசாரணையை அடுத்த மாதம் 4 தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவது தொடர்பான அரசாணைக்கு தடை விதிக்க அவசியமில்லை என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இச்சட்டத்தை நடப்பு கல்வியாண்டு முதல் அமல்படுத்த மாநில அரசு அரசாணை வெளியிட்ட நிலையில் இதனால் நலிந்த பிரிவினர் பாதிக்கப்படுவார்கள் என்றும் இந்த அரசாணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் வழக்கு தொடரப்பட்டது. அப்போது வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கி கடந்த பிப்ரவரி மாதம் சட்டம் இயற்றப்பட்டதாக அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி இந்த அரசாணைக்கு ஏன் தடை விதிக்கக் கூடாது என்று கேள்வி எழுப்பினார். அப்போது பதிலளித்த அரசு தலைமை வழக்கறிஞர், இச்சட்டத்தால் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்பதால் அரசாணைக்கு தடை விதிக்க அவசியமில்லை என்று குறிப்பிட்டார். இதனையடுத்து வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 2 வாரத்திற்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். 1971 ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் வெற்றி பெற்றதற்கான பொன்விழா கொண்டாட்டம் இன்று சென்னையில் உள்ள இந்திய கடலோர காவல்படையின் கிழக்கு பிராந்திய பிரிவில் நடைபெற்றது. ஐஜி ஆனந்த் பிரகாஷ் பட்டோலா வெற்றி ஜோதியை பெற்றுக் கொண்டார். வீரர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. பின்னர் மறைந்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. போரில் பங்கேற்ற முன்னாள் வீரர்கள் 5 பேர் கௌரவிக்கப்பட்டனர்.